கௌரி டூர்ஸ் ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி தொடக்கம் 30ஆம் தேதி வரையான வங்கி விடுமுறை அடங்கலான நாட்களில் லூட்ஸ் மாதா, டிஸ்னிலாண்ட், ஈஃபில் டவர், லாச்சப்பல் போன்ற இடங்களில் கழித்திட ஒரு அரிய சந்தர்ப்பம். வணக்கம். இது ஐபிசி தமிழின் செய்தி மற்றும் நடப்பு விவகாரங்களின் தொகுப்பு நேரம். நேரலையில் இணைந்து கொள்ளும் நான் கீர்த்திகா பாபு. முதலில் தலைப்புச் செய்திகள். இலங்கை மீது தேவையற்ற அழுத்தங்களை சீனா பிரயோகிப்பதாக இந்தியா குற்றச்சாட்டு. அரசியலை தாண்டி பௌத்த மதத்தை முன்னிலைப்படுத்தி இலங்கையை தன்வசப்படுத்த சீனா முயற்சி. பணவீக்கத்தால் இலங்கையர்களின் சராசரி நுகர்வு செலவு 100,000 தாண்டியுள்ளதாக ஆய்வில் தகவல். மூத்த தலைவர்கள் விலகிய பின்னணியில் பேசு பொருளாகும் காங்கிரஸ் கட்சியின் முக்கிய செயற்குழு கூட்டம் இன்று. வெள்ளப்பேரழிவில் 1,000 மேற்பட்டவர்கள் பலி, சர்வதேச உதவியை கோருகிறது பாகிஸ்தான். தொடர்பான விரிவான செய்திகள். இலங்கைக்கு உதவிகளை வழங்குவதை விட அழுத்தங்களையே சீனா பிரயோகிப்பதாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கடுமையாக சாடியுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் வெளியிட்ட அறிக்கையிலுள்ள பல கருத்துக்கள் அடிப்படை ராஜதந்திர நெறிமுறைகளை மீறும் வகையில் உள்ளதாக கொழும்பிலுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குற்றம் சாட்டியுள்ளது. இலங்கையும் சீனாவும் இணைந்து இறையாண்மை, பிராந்திய ஒருமைப்பாடு மற்றும் சுதந்திரத்தை பாதுகாக்க வேண்டுமென இலங்கைக்கான சீன தூதுவர் ஷீ ஷென் ஹாங் கடந்த வெள்ளிக்கிழமை அறிக்கை ஒன்றின் ஊடாக வலியுறுத்தியிருந்தார். சீனாவின் விஞ்ஞான ஆராய்ச்சி கப்பலான யுவாங்வாங் 5 முரட்டுத்தனமான மற்றும் நியாயமற்ற 3 தரப்பின் தலையீடுகளை இலங்கையும் சீனாவும் இணைந்து எதிர்கொண்டதாக இந்தியாவை சாடும் வகையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் சீன தூதுவரின் கருத்துக்கள் குறித்து தாம் கவனம் செலுத்தியுள்ளதாகவும், அடிப்படை ராஜதந்திர ஒழுக்குமுறையை மீறுவது தனிப்பட்ட பண்பாக இருக்கலாம் அல்லது பாரிய தேசிய மனப்பான்மையாக இருக்கலாம் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கூறியுள்ளது. இலங்கையின் வடபகுதியில் உள்ள அயல் நாடான இந்தியா தொடர்பான அவரது கருத்துக்கள் அவரது சொந்த நாடு எவ்வாறு நடந்து கொள்கின்றது என்பதன் அடிப்படையில் இருக்கலாம் எனவும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் குறிப்பிட்டுள்ளது. வெளிப்படையற்ற தன்மை மற்றும் கடன் நிகழ்ச்சி நிரல்கள் குறிப்பாக சிறிய நாடுகளுக்கு பாரிய சவாலாக மாறியுள்ளதாகவும் இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம் கூறியுள்ளது. அண்மையில் இடம்பெற்ற செயற்பாடுகள் ஒரு எச்சரிக்கையாகும் என கூறியுள்ள இந்திய உயர்ஸ்தானிகர் அலுவலகம், இலங்கைக்கு தற்போது ஒத்துழைப்பே தேவையெனவும், தேவையற்ற அழுத்தங்களோ அல்லது 3 நாளொன்றின் நிகழ்ச்சி நிரல்களுக்கான சேவையினால் தேவையற்ற சர்ச்சைகளோ இல்லையெனவும் மேலும் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் இலங்கையுடன் நீண்டகால நட்புறவு எதிர்காலத்திலும் தொடரும் என சீனா தெரிவித்துள்ளது. பௌத்த மகா நாயக்க தேரர்களுடனான சந்திப்பின் பின்னர் கருத்து வெளியிட்ட சீன தூதுவர் பௌத்தத்தின் இருதரப்பு முக்கியத்துவம் குறித்து எடுத்துரைத்துள்ளார். இலங்கைக்கான சீன தூதுவர் ஷீ செங் ஹோங் நேற்று கண்டியிலுள்ள அஸ்கிரி மற்றும் மல்வத்து மகாநாயக்கர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகளில் பௌத்தம் முக்கிய பங்காற்றுவதாகவும், சீன கலாசாரத்தின் முக்கிய பகுதியாக உள்ளதாகவும் சீன தூதுவர் ஷீ ஷெங்ஹோங் குறிப்பிட்டுள்ளார். பௌத்த இந்து பரிமாற்றங்களை மேம்படுத்தும் அதேவேளை தொடர்புகளுக்கு வலுவான அடித்தளத்தை அமைக்கும் என கூறியுள்ள சீன தூதுவர், இருதரப்பு உறவுகளானது மக்களை மக்கள் புரிந்து கொள்வதில் கவனம் செலுத்தும் வகையில் உள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு சீனாவின் ஆதரவை திரட்டுதல், ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் மற்றும் தேவையுடையோருக்கு வளங்களை வழங்குதல் தொடர்பாக மகாநாயக்க தேரர்களுடன் கலந்துரையாடியதாக சீன தூதுவர் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார நெருக்கடி என்பது ஒரே இரவில் உருவான பிரச்சினை அல்ல என்றும், பொருளாதார பிரச்சினைக்கு தீர்வு காண கால அவகாசம் தேவைப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கைக்கு சீனா தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்று கூறிய அவர், இருநாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் நீண்டகாலமாக நீடிப்பதாகவும், எதிர்காலத்திலும் அது தொடரும் என்றும் கூறியுள்ளார். பணவீக்கம் அதிகரிப்பு காரணமாக இலங்கையில் சராசரி குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவு 110,000 ரூபாவாக அதிகரித்துள்ளமை ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது. பேராதனை பல்கலைக்கழகத்தின் பொருளாதார மற்றும் புள்ளி விவரவியல் திணைக்களம் நடாத்திய விசேட ஆய்விலேயே இந்த விடயம் கண்டறியப்பட்டுள்ளது. இலங்கையில் இன்று சராசரி குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வு செலவு 47,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாக ஆய்வை மேற்கொண்ட பேராதனை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது.
கடந்த 2019 ஆண்டில் சராசரி குடும்பம் ஒன்றின் மாதாந்த நுகர்வுச் செலவு 63,000 ரூபாவாக இருந்ததென ஆய்வை மேற்கொண்டவர்களில் ஒருவரான பேராசிரியர் வசந்த அத்துக்கோர்ல தெரிவித்துள்ளார். இலங்கையில் வறுமையில் வாடும் குடும்பத்தின் மாதாந்த நுகர்வுச் செலவு கடந்த 2019 ஆண்டு 14,500 ஆக இருந்தது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் அது தற்போது 25,500 ரூபாவாக அதிகரித்துள்ளதாகவும் பேராசிரியர் அத்துக்கோர்ல குறிப்பிட்டுள்ளார். பணவீக்கம் காரணமாக இலங்கையில் உயர் வருமானம் பெறும் குடும்பத்தின் மாதாந்த செலவுகள் கடந்த 2019 ஆண்டில் 198,000 ஆக இருந்தது எனவும் அவர் கூறியுள்ளார். எனினும் இன்று அவர்களின் செலவானது 147,000 ரூபாவால் அதிகரித்து 345,000 ரூபாவாக உயர்வடைந்துள்ளதாகவும் பேராசிரியர் வசந்த அத்துக்கோர்ல குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் 48,000 ரூபாவாக இருந்த நடுத்தர வருமானம் பெறும் குடும்பத்தின் மாதச் செலவு பணவீக்கம் காரணமாக 35,000 முதல் 90,000 ரூபாவால் அதிகரித்துள்ளதாகவும் ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளதாக பேராசிரியர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்காவின் சர்வகட்சி அரசாங்கம் பொய்யான விடயம் எனவும் இதன் மூலம் நாட்டுக்கு நல்ல விடயங்களை செய்யும் போது மாத்திரமே ஐக்கிய மக்கள் சக்தி ஆதரவு வழங்கும் எனவும் ஸ்ரீலங்காவின் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தியின் யாப்பகூவ தொகுதி கூட்டத்தில் கலந்து கொண்ட போதே எதிர்க்கட்சித் தலைவர் இதனை தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் பாரிய ஆணையை பெற்று எதிர்க்கட்சியை தூட்டினாலும் இன்று நாட்டையே தூட்டும் நிலை ஏற்பட்டுள்ளது. சர்வகட்சி அரசாங்கம் என்பது புதிய புரளி. இவ்வாறு கூறும் அரசாங்கம் ஐக்கிய மக்கள் சக்தியை ஆதரித்த உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்களுக்கு எதிராக ஒழுக்காட்டு விசாரணைகளை மேற்கொள்கின்றது. தற்போதைய தேவை பதவிகளை பகிர்ந்து கொள்வதல்ல. ஒருபோதும் திருடர்களுடன் சேர்ந்து அமைச்சு பதவிகளை ஏற்க மாட்டோம். ஆனால் அரசாங்கம் நாட்டுக்கு நல்ல விடயங்களை செய்யும் போது அதற்கு ஆதரவு அளிப்போம். தேங்காய் எண்ணெய், சீனி, உள்ளி மோசடிகள் மட்டுமன்றி கழிவுப் பொருள் கப்பலுக்கு பணம் கொடுத்த மோசடிகளும் உடனடியாக அம்பலப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு அரசாங்கத்துக்கு நாங்கள் ஆதரவு அளிப்போம். இலங்கையில் பெட்ரோலிய வர்த்தகத்தில் ஈடுபட பல நாடுகளைச் சேர்ந்த 24 நிறுவனங்கள் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக ஸ்ரீலங்கா எரிசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதற்கமைய ஐக்கிய அரபு ராச்சியம், சவுதி அரேபியா, அமெரிக்கா, சீனா, இந்தியா, ரஷ்யா, இங்கிலாந்து, மலேசியா, நோர்வே மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் இவ்வாறான முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக கஞ்சன விஜயசேகர தனது டுவிட்டர் பக்கத்தில் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா எரிசக்தி மற்றும் மின்சக்தி அமைச்சினால் நியமிக்கப்பட்டுள்ள குழு இந்த முன்மொழிவுகளை மதிப்பீடு செய்து கோரிக்கை விண்ணப்பங்களை முன்வைக்கும் என கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இந்த செயல்முறை 6 வாரங்களில் இறுதி செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் பெட்ரோலியப் பொருட்களை விநியோகிப்பதற்கு இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்திற்கு நீண்டகால ஒப்பந்தம் ஒன்றை மேற்கொள்வதற்கான விருப்பங்களை அண்மையில் ஸ்ரீலங்கா மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு பகிரங்க அறிவித்தல் ஊடாக கோரியிருந்தது. அதன்படி எரிபொருட்களின் சில்லறை விற்பனை செயற்பாடுகளுக்காக 500 முதல் 700 எரிபொருள் நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தயாராகி வருவதாக உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இலங்கைக்கு அடுத்த 4 மாதங்களுக்கு எரிபொருட்களை கொள்வனவு செய்ய 2 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. ஆனால் இந்த டாலர் தொகையை பெறுவதற்கான வாய்ப்புகள் அரிதாகவே காணப்படுகின்றது. இதனையடுத்து எரிபொருள் நிலையங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு வழங்கும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை இலங்கையில் மீண்டும் எரிபொருளுக்கான வரிசைகள் அதிகரித்துள்ள நிலையில் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யக்கூடிய வகையில் டீசல், பெட்ரோல், மண்ணெண்ணெய் உள்ளிட்ட அனைத்து எரிபொருள்களும் கையிருப்பில் உள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் அறிக்கை ஒன்றில் குறிப்பிட்டுள்ளது. சபுகஸ்கந்த சுத்திகரிப்பு நிலையத்தின் பணிகள் மீள ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து எரிபொருளை உற்பத்தி செய்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இறக்குமதி செய்யப்பட்ட எரிபொருட்களும் கொலன்னாவ மற்றும் முத்துராஜவல எரிபொருள் களஞ்சிய முனையங்களில் களஞ்சியப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது. எனவே எரிபொருள் தட்டுப்பாடு தொடர்பான வதந்திகளை நம்ப வேண்டாம் எனவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனம் அறிவித்துள்ளது. இலங்கையின் தலைமன்னார் கடற்பரப்பில் எல்லை தாண்டி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்ட 6 இந்திய கடற்றொழிலாளர்களை ஸ்ரீலங்கா கடற்படையினர் கைது செய்துள்ளனர். ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த கடற்றொழிலாளர்களே கைது செய்யப்பட்டுள்ளமை ஸ்ரீலங்கா கடற்படையினரின் விசாரணையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெளிநாட்டு கடற்றொழிலாளர்களின் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை தடுக்கும் வகையில் ஸ்ரீலங்கா கடற்படையினர் மேற்கொண்ட ரோந்து நடவடிக்கையின் போது இந்திய கடற்றொழிலாளர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டதாக ஸ்ரீலங்கா கடற்படை தெரிவித்துள்ளது. இதன்போது அவர்கள் பயன்படுத்திய இழுவை படகையும் ஸ்ரீலங்கா கடற்படையினர் பறிமுதல் செய்துள்ளனர்.
தலைமன்னாரில் கடற்படையினரின் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த இந்திய கடற்றொழிலாளர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக மன்னார் கடற்றொழில் திணைக்கள அதிகாரிகளிடம் கையளிக்கப்பட உள்ளனர். கடந்த 22ஆம் தேதியும் மன்னார் கடற்பரப்பிற்குள் அத்துமீறி கடற்றொழில் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த 10 இந்திய கடற்றொழிலாளர்களை கைது செய்ததாக ஸ்ரீலங்கா கடற்படை கூறியுள்ளது. ஸ்ரீலங்கா கடற்படையினர் நாட்டின் மீன்வளம் மற்றும் உள்ளூர் மீனவ மக்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கான வழக்கமான நடவடிக்கைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் என ஸ்ரீலங்கா கடற்படையின் ஊடகப் பிரிவு கூறியுள்ளது. ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த நிசாந்தன் என்பவருக்கு சொந்தமான படகும் அதிலிருந்து 6 கடற்றொழிலாளர்களும் சிறைபிடிக்கப்பட்டுள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. மன்னார் தீவக பகுதிகளில் அமைக்கப்படும் காற்றாலை மின் உற்பத்தி திட்டங்களை நிர்மாணிக்கும் விடயத்தில் மக்கள் பக்கம் இருந்தே செயற்படுவோம் என மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ஹாதர் மஸ்தான் தெரிவித்துள்ளார். காற்றாலை திட்டத்தின் விரிவுபடுத்தலுக்கு எதிராக மன்னார் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக பல போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்ற நிலையில் அதுகுறித்து கேள்வி எழுப்பிய போதே ஹாதர் மஸ்தான் இதனை குறிப்பிட்டுள்ளார். காற்றால மின் நிலையம் சம்பந்தமான மக்களுடைய எதிர்ப்புகளை நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அங்கே. ஆனால் அது எந்த விதமான பாதிப்புகளும் வராது, மக்களுக்கு பாதிப்பு வர எந்த திட்டமும் கொண்டு வர மாட்டோம். இலங்கையில் எங்கெங்கே பொருத்தமான இடம் இருக்குதோ அந்த இடங்களை பார்த்து தான் நாங்கள் எடுத்துக்கிறோம்னு தான் எங்களுக்கு உயர்மட்டத்தில் பதில்கள் சொல்லப்படுது. அந்த அடிப்படையில் நாங்கள் இருக்கிற தொடர்ச்சியாக நான் மட்டுமில்லை, இங்கே உள்ள ஏனைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் நடக்கின்ற அதி உயர் கூட்டங்களில் இது சம்பந்தமாக நாங்கள் சொல்லிக்கிட்டு எங்களுக்கு சொல்லப்படுது. காற்றாலை போடப்பட்டிருக்கிறதால பெரிய பாதிப்பு இல்லை, எதிர்காலங்களையும் பெரிய பாதிப்பு வராதுங்கிறது தான் எங்களுக்கு சொல்லப்படுது. ஆனால் மக்கள் தொடர்ச்சியாக இதுக்கு எதிராக இருக்கிறார்கள், பல ஆர்ப்பாட்டங்கள் செய்கின்றார்கள். இந்த இது நான் இன்னும் வரைகிழமையும் சில ஆர்ப்பாட்டங்கள் இருக்கின்றதாக நான் அறிகிறேன். அதெல்லாம் நாங்கள் உயர்மட்டத்துக்கு கொண்டு போய் எமது மக்களுடைய நிலப்பாடுகளை நாங்கள் விளக்கப்படுத்துறதோடு நாங்கள் மக்களுடன் இருப்போம் என்பதையும் இந்த இடத்துல குறிப்பிடுகிறது. தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் உபசெயலாளர் ஏனா ஸ்ரீ ஞானேஸ்வரன் எழுதிய பன்னாட்டு குற்றங்கள் என்ற நூல் வெளியீட்டு நிகழ்வு இன்று இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. தமிழ் மக்கள் எதிர்கொண்ட அவலங்களை எடுத்துரைக்கும் வகையில் பன்னாட்டு குற்றங்கள் நூல் எழுதப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறை தலைவரும் பேராசிரியருமான ஸ்ரீ ரகுராம் தலைமையில் இடம்பெற்ற இந்த நூல் வெளியீட்டு நிகழ்வில் பன்னாட்டு குற்றங்களும் தமிழினமும் எனும் தலைப்பில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சிறப்புரையாற்றினார். சே விந்தன் புத்தகத்தை வெளியிட்டு வைக்க முதற் பிரதியை நாகமணி ராமநாதன் பெற்றுக்கொண்டார். புத்தகத்திற்கான மதிப்பாய்வை யாழ்ப்பாண பல்கலைக்கழக அரசியல் துறை தலைவரும் பேராசிரியருமான கே டி கணேசலிங்கம் மேற்கொண்டார். இந்நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன், தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஊடகப் பேச்சாளர் க சுகாஸ், கட்சியின் உறுப்பினர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இத்துடன் இன்றைய செய்தி நேரம் நிறைவுக்கு வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற மத இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.